Hi students, greetings from Success Education Academy, exercise 9.2, question number 11. So in the sum, last sum marida. So here we put a limit x tends to 2. 2 minus the root x plus 2 x plus 2 the whole power 1 by 2 of the minus 2 and the 2 power 2 the whole power 1 by 3 minus 4 minus x the whole power 1 by 3. And in a parana, the sign time position of math here. Up in a parana limit x tends to 2. So minus x plus 2 the whole power 1 by 3 plus 2. In another, in game on the end of a parana, the position other x term of first to go front of one other one minus 4 minus x. The whole power 1 by 3 minus 2. நம்ம ஏன் அப்படி கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு அல்டிமேட்டா வந்து நம்மளோட ஃபார்முலா என்னது x பவர் n மைனஸ் a பவர் n. ஸோ x டேர்ம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஸ்டர்பன்ஸா ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ண போறேன், இங்க இருந்து மொத்தத்துல வந்து இந்த இதுல இருந்து மைனஸை காமனா வெளியே எடுக்க போறேன், இங்க இருந்து மைனஸை காமனா எடுக்க போறேன். ஸோ இதுல ஒரு லிமிட் x டென்ஸ் டு, ஸோ இது வந்து பிளஸ் limit x tends to 2, so minus a common value then I can know x plus 2 the whole power 1 by 3 minus 2 by minus in given value then 4 minus x the whole power 1 by 3 minus 2 power 1 by 3 அப்படின்னு வந்து மைனஸ் டூ பவர் ஒன் பை த்ரீ. இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் பவர், சாரி இது வந்து ஒன் பை டூ, ஏன்னா ஒன் பை த்ரீ போட்டிருக்கேன் எல்லாத்துலேயுமே, இது ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் பவர் ஒன் பை டூ. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான் இந்த டூ நான் எப்படி எழுத போகிறேன் தான் ஃபோர் பவர் ஒன் பை டூன்னு எழுத போகிறேன். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஃபோர் பவர் ஒன் பை டூ பை எக்ஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ மைனஸ் டூ பவர் ஒன் பை த்ரீ அப்படின்னு எழுதுறேன். இந்த டூ வந்து எப்படி நம்ம ஃபோர் பவர் ஒன் பை டூன்னு எழுதுவோம்னா, இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், இதுலையும் பார்த்துக்கோங்க. டூ ஈக்குவல் டு ஃபோர் பவர் ஒன் பை டூ அப்படி அதை எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா, இந்த ஃபோர் வந்து டூ ஸ்கொயர் எழுதுறேன், அதாவது டூ பவர் டூ இன் த ஹோல் பவர் ஒன் பை டூன்னு எழுதுறேன். அப்போ இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆயிரும், என்ன இருக்கும்னா டூ ஈக்குவல் டு டூன்னு வரும். அதனால டூ அந்த டூவோட வேல்யூ என்னன்னா ஃபோர் பவர் ஒன் பை டூ அப்படின்னு எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து என்னது, ரெண்டுலேயுமே வந்து பவர் வந்து சேமாக இருக்குது, நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி பவர் சேமாக இருக்குது. நமக்கு என்ன வரணும், மேலே வந்து ஒரு பை எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் வரணும், கீழே வந்து ஒரு பை ஒரு ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு வரணும், ஒரு ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு வரணும். ஸோ லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி தான், என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்க நியூமரேட்டரில், டினாமினேட்டில் ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஃபோர் பவர் ஒன் பை டூ பை எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர், அவ்வளோதான் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் பை கீழே வந்து என்னது ஃபோர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ மைனஸ் டூ பவர் ஒன் டூ பவர் ஒன் பை த்ரீ சாரி இது ஒன்று டூ பவர் ஒன் பை த்ரீ பை என்ன வரும் ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது, இதுவும் அப்படி தான் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ இதை ஃபர்தராக நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு டூ, ஸோ மேலே வந்து என்னோட நியூமரேட்டில் என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன், என்னோட வேல்யூ என்னது இங்கே ஒன் பை டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ ஃபோர் ஒரு ஒன் பை டூ மைனஸ் ஒன்
into x plus 2 minus 4. So another x minus 2 by x power n minus a power n by x minus e. So n oda value another 1 by 3 into a power a oda value another 2 1 by 3 minus 1 into again or 4 minus x minus 2 nirukhu. So minus x plus 2 nu varum and the minus a common eduthaachuna veliyadadhana minus of x minus 2 appdinu varum. So in the x minus 2 cancel aayum. So idha remaining pathina enna irukku appdinu vandu any limit varadhu. So na varum 1 or minus term irukum 1 by 2 sorry my 1 by 2 into now 4 எப்படி எழுதுறானா 2 ஸ்கொயர் எழுதுறேன் 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1 பை 2 மைனஸ் 1 ஓட வேல்யூ என்னது மைனஸ் 1 பை 2 ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும் பை பை இங்கே என்னது ஒரு மைனஸ் இருக்கு ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மைனஸை ஃப்ரெண்ட்லி சார் ஃபர்ஸ்ட் பை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அதாவது இந்த மைனஸை நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டில் கொண்டு வர இந்த மைனஸ் மட்டும் இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல் ஆகிட்டு ஒரு நெகட்டிவ் சைன் மட்டும் இருக்குது இந்த நெகட்டிவ் சைனை நான் என்ன பண்ண போகிறேன் ஃப்ரெண்டில் கொண்டு வரேன் மைனஸ் ஆஃப் இங்கே நிக்கில வந்து என்ன இருக்குது 1 பை 3 இன்ட்டு 2 பவர் 1 பை 3 மைனஸ் 1 பை 3 ஓட வேல்யூ என்னென்னா மைனஸ் 2 பை 3 2 பவர் 3 மைனஸ் 2 பை 3 ஸோ இந்த மாதிரி இருக்குது 2 பவர் 3 மைனஸ் 2 பை 3 அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் 1 பை 2 இன்ட்டு இந்த 1 பை 2 டூ பவர் 2 பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு வரேன் அப்போ என்ன வரும் 1 பை 2 வரும் 2 பவர் மைனஸ் 1 கீழே வந்தாச்சுன்னா 1 பை 2 வரும் இன்ட்டு இந்த 1 பை 3 நான் மேலே கொண்டு வரும்போது 1 பை 3 மேலே கொண்டு வரும் எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆயிரும் ஸோ என்ன வரும் 3 பவர் 3 பை 1 ஆயிரும் அது மாதிரி இந்த 2 பவர் மைனஸ் 2 பை 3 மேலே கொண்டு வரும்போது 2 பவர் இன்ட்டு இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இன்ட்டு 2 பவர் பிளஸ் 2 பை 3 அப்படிங்கிறது ஆயிரும் 2 பவர் பிளஸ் 2 பை 3 அப்படின்னு ஆயிரும் ஸோ இதை ஃபர்தராக நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் இதை மூணு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும் ஈக்குவல் டு மைனஸ் 3 பை 4 இன்ட்டு 2 பவர் 2 பை 3 அப்படின்னு வரும் மைனஸ் 2 பை 4 2 பவர் 2 பை 3 அப்படின்னு வரும் இனி இந்த 2 பவர் 2 பை 3 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா வந்து அதாவது ஏ பவர் 2 பவர் 2 பவர் 2 பை 3 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா வந்து இந்த பண்ணி மைனஸ் 3 பை 4 டூ ஸ்கொயர் த ஹோல் பவர் 1 பை 3 அப்படின்னு எழுதுறேன் அப்போ அதோட வேல்யூ என்னது மைனஸ் 3 பை 4 இன்ட்டு 4 பவர் 1 பை 3 ஸோ ஏன் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 4 பவர் 1 பை 3 எப்படி எழுதுறான்னா ஒரு நிமிஷம் நான் லாஸ்ட்டு சொன்னேன் 4 பை 3 எப்படி எழுதுறான்னா ரூட் கியூப் ரூட் 4 போடலாம் ஸோ எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வரும் அப்படின்னா வந்து உங்கள் புக் ஆன்சர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அதனால தான் இந்த 2 பவர் 2 பை 3 அப்படிங்கிற ஸ்டெப் வரைக்கும் நார்மலாக வரும் அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி எழுதுறோம்னா 2 பவர் 2 பை 3 நம்ம இந்த ஸ்கோரை தனியாக எடுத்துட்டேன் ஸ்கோரை உள்ளே எடுக்கிறேன் அப்போ எப்படி வரும்னா 2 ஸ்கோர் த ஹோல் பவர் 1 பை 3 அப்படின்னு வரும் ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்படி வரும் இதுக்கு வந்து புக் ஆன்சர் இப்படி வந்தனால தான் நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போகிறோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்